ஹாய் யாஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இப்போ ஒரு ஈஸியான வெஜ்குருமா பார்க்கலாம். காய்கறிகள் இல்லாத சமைத்த ஈஸியாக செஞ்சிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி, ஒரு நாலு பல்லு போல் பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு அரைமுடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி அதையும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி எல்லாம், ஏலக்காய், இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட், வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கலந்துடலாம். இது நல்லா வதங்கி வரணும், பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காவை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இது ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ உங்களோட காரம், உப்பு, அப்புறம் குருமாவோட கன்சிஸ்டன்சி எந்தளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 minutes நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டு, முட்டை வந்து ஆப்ஷனல் தான், என்கிட்ட பாயில் பண்ண எக் இருக்கிறனால நான் சேர்த்துட்டேன். அதை நீங்கள் சேர்க்காமலையும் சர்வ் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கு பக்காவான காம்பினேஷன்.